ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சிந்தனைகள் 45 சீரீஸில் இன்றைய சிந்தனை சுய பரிசோதனை செய்து கொள்வோம். எப்படின்னா, நம்மளை நாமே செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கணும். நம்மளோட தகுதி நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கவங்க 1000 சொல்லலாம், நீங்கள் ரொம்ப எஃபிஷியன்ட், நீங்கள் ரொம்ப டேலண்டட், இல்லை நீங்கள் ரொம்ப தைரியசாலி, இல்லை நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, உங்களுக்கு தைரியமே இல்லை, இப்படி எது வேணால் பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். எல்லா கமெண்ட்ஸும், வெளியில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரியாக இருக்காது. நம்ம பற்றி நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வெளியிலேருந்து வர அட்வைஸையோ கமெண்ட்ஸையோ பெரிய விஷயமாக எடுத்துட்டு நம்ம எப்பயுமே நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த அட்வைஸோ கமெண்ட்ஸோ வெளியிலேருந்து வந்தால் கூட நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நமக்கு நாமே ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து எப்பயும் வந்து வெற்றியாக இருக்க முடியும். நம்ம பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம வந்து துவண்டு போகக்கூடாது. அதை எதிர்த்து அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம வந்து மீண்டு வரலான்றதை யோசிக்கணும். ரோட்டோரமாக இருந்த ஒரு கருங்கல், அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே இருந்த வைரத்தை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுச்சான். ஸோ அது சொல்லித்தான், நானும் கல் தான், அந்த வைரமும் கல் தான், ஆனால் அதை மட்டும் இவ்வளோ பெரிய ஷோகேஸில் வச்சு, இவ்வளோ பெரிய பாதுகாப்போடு, இவ்வளோ டெக்கரேட்டிவான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, நான் வந்து இந்த ரோடோரமாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப குறப்பட்டுக்கிச்சான். அப்போ பக்கத்தில் இருந்து இன்னொரு கல் சொல்லித்தான், ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருமே கல் தான், ஆனால் அது வந்து இந்த நிலையை அடையிறதுக்கு நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் நமக்குன்னு ஒரு சில காலங்கள் எடுத்துக்கணும், ஒரு பீரியட் எடுத்துக்கணும். அந்த பீரியடில் நம்மளை நாமே பக்குவப்படுத்திக்கணும். எப்போ நம்ம வந்து தகுதியானவங்க, நமக்கு ஓகே, நம்ம எல்லாவற்றிலையும் தகுதி ஆகிருக்கோம், இனிமேல் வந்து நம்ம வந்து வெற்றியாளராக திகழ்வோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வருதோ, அது வரைக்கும் நம்ம தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து வெளியில் கொண்டு வரணும். இந்த வைரத்தை போல் அந்த சில காலங்கள் நம்ம நாமே மறைச்சிட்டு மௌனமாக இருந்து நம்மளை நாமே தயார்படுத்தி திரும்ப நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து சாதனையாளர்களாக இருப்போம், உலகம் நம்மளை நிச்சயமாக கொண்டாடும். அதை விட்டுட்டு இந்த ரோடோரத்தில் இருக்க கருங்கல்ல போல் நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் வீணான பேச்சு மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த யூஸும் இல்லை. இந்த ஒரு சில காலங்கள் நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு எடுத்துட்டு முறையான பயிற்சி செய்து நம்மளை எக்யூப் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வைரத்தை போல் நம்ம மின்னுவோம் அப்படின்றதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றவங்க நம்மளை பற்றி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ கமெண்ட்ஸ் கொடுத்தா கூட நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 செகண்ட் இருந்து நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் நம்ம வந்து திரும்ப இறங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அது நமக்கு சக்ஸஸாக தான் அமையும். முறையான பயிற்சியோட, சரியான செல்ஃப் இவாலுவேஷனோட எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது நமக்கு வெற்றி தான். இன்றைய சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான சிந்தனையோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மகி.